அது ஒரு பெரிய காடு. அந்த காட்டில் இருந்த எல்லா மிருகங்களும் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருந்ததுங்க. காட்டில் எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாகவே தான் இருந்தது. எல்லா விலங்குகளும் சண்டை போட்டுக்காம சந்தோஷமாக ஜாலியாக விளையாண்டுக்கிட்டே இருந்துச்சுங்க. அந்த காட்டில் இருந்த எல்லா விலங்குகளுக்கும் சிங்கம்தான் எப்பவுமே ராஜா. நரி சிங்கத்துக்கு மந்திரியாக வேலை செஞ்சிட்டு இருந்துச்சு. இப்படி காடே ஒரே கொண்டாட்டமாக இருந்தது. திடீர்னு எங்கிருந்தோ ஒரு குரங்கு குட்டி வந்துச்சு. அந்த குரங்கு குட்டி எப்பவுமே எல்லார்த்தையும் ஏமாத்துற வேலையை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த காட்டுக்கு வந்த குரங்கு குட்டி மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு எல்லா மிருகங்கிட்டையும் நான் இப்போ ஒரு மந்திரம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வெறும் கையை வீசி அதில் இருந்து சர்க்கரையை கொண்டுட்டு வந்துச்சு. இதை பார்த்த காட்டில் இருந்த மற்ற மிருகங்கள் எல்லாம் ரொம்ப பயந்து போய் இவன் என்ன இப்படியெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு அந்த குரங்கை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிச்சுங்க. எல்லா மிருகங்களும் குரங்கை பார்த்து பயப்படுது அப்படின்னு குரங்குக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே குரங்கு என்ன சொல்லுது, இனிமேல் இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு மான் சொல்லுது, எங்களுக்கு ஏற்கனவே அழகான சிங்கராஜா இருக்கிறாங்க, நீ எல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அந்த மான் சொல்லுச்சு. அதுக்கு அந்த குரங்கு சொல்லுது, அப்படியா, உங்கள் ராஜாவை நான் தோக்கடிச்சு இந்த காட்டை விட்டு ஓட வச்சுட்டு இந்த காட்டுக்கே ராஜா நான் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு போச்சு. உடனே அதுக்கு நரி சொல்லுச்சு, அப்படியா, சரி சரி, நீ நாளைக்கு குளத்தங்கரைக்கு வந்து சேரு, போட்டியை அங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு நரி சொல்லுச்சு. நரி எப்பவுமே தந்திரமாக யோசிக்கிறனால சிங்கம் கொஞ்சம் தைரியமாக இருந்துச்சு. ஆனால் எல்லா விலங்குக்கும் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக தான் இருந்தாங்க. உடனே நரி வந்தது, சரி சரி போட்டியை ஆரம்பிக்கலாம். முதல் போட்டி என்னன்னா, இந்த குரங்கு தண்ணி மேலே நடந்து அந்த கரைக்கு அந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லுச்சு. இதை கேட்ட குரங்கு அப்படின்னு ரொம்ப பயந்து போய் நின்றுச்சு. காட்டில் இருந்த எல்லா விலங்குகளும் நீ தோத்து போயிட்ட, போ போ அப்படின்னு சொல்லி அடிச்சு விரட்டினாங்க. ஆனால் அதுக்கு குரங்கு சொல்லிச்சு, என்னால் நடக்க முடியல, சரி நரியார் மட்டும் எப்படி நடப்பார், அவர் நடந்துட்டா வேணா நான் இந்த காட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி குரங்கு சொல்லிச்சு. குரங்கு கேட்ட மாதிரியே நரியாரும் ரொம்ப அழகாக தண்ணி மேலே நடந்து அந்த பக்கம் போயிட்டாரு. அதுக்கப்புறமா எல்லா மிருகங்களும் குரங்க அடித்து துரத்திட்டாங்க. அப்புறமா தான் நம்ம சிங்கராஜா நம்ம மந்திரியான நரிக்கிட்ட கேட்குறாரு, ஆமாம் நரியாரே, நீங்கள் எப்படி இந்த தண்ணி மேலே நடந்தீங்க, உங்களால் எப்படி இது மேலே இவ்வளோ அழகாக நடக்க முடிஞ்சுது, இல்லைன்னா நீங்கள் மட்டும் இப்படி நடக்கலைன்னா இந்த குரங்கு இந்த காட்டை விட்டு எல்லாத்தையும் துரத்திட்டு அதுவே ராஜாவாக இருக்கும், காட்டோட நிலைமையை என்னால் யோசிச்சே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சிங்கம் சொல்லிச்சு. அதுக்கு நரி சொல்லிச்சு, இந்த குரங்கு தன்னோட கைகளுக்கு இடையில் சர்க்கரையை வச்சுக்கிட்டு இந்த விலங்குகள் எல்லாத்தையும் மேஜிக் பண்ணுறங்கிற பேரில் ஏமாத்துச்சு. அதனால தான் இதுக்கு ஒரு பாடம் புகட்டுறதுக்காக நான் என்னோட நண்பனான ஆமைக்கிட்ட நேத்தே சொல்லி வச்சுருந்தேன், அந்த ஆமையும் எனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லி சொல்லிச்சு. நாம் எல்லாரும் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே எல்லா ஆமைகளும் தண்ணியில் லைனாக நின்றுக்கிட்டாங்க. ஆமைங்க என்னோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சாங்க, அதனால தான் நான் இவ்வளோ அழகாக தண்ணி மேலே நடந்தேன், இந்த குரங்கையும் இந்த காட்டை விட்டு துரத்தியாச்சு, இப்போ இந்த காட்டுக்கு எப்பவுமே நீங்கள் தான் ராஜா அப்படின்னு நரி சொல்லிச்சு. உடனே சிங்கம் நரிக்கு நன்றி சொல்லிச்சு. காட்டில் இருந்த எல்லா விலங்குகளும் நரிக்கு நன்றி சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போய் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்தாங்க. குரங்கு வித்த காட்டுறங்கிற பேரில் காட்டில் இருந்த எல்லா விலங்குகளையும் பயமுறுத்தி ஏமாத்துச்சு. அதே மாதிரி இப்போ அந்த குரங்கும் ஆமைக்கிட்ட ஏமாந்து போச்சு. அதனால் அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு முன்னாடி இதை விட பல மடங்கு நாம் ஏமாறுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்தால் யாரையுமே ஏமாற்ற மாட்டோம். ஒரு அழகான பெரிய காடு. அந்த காட்டில் எல்லா விலங்குகளும் ரொம்ப சுதந்திரமாக ஜாலியாக சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அந்த காட்டில் அன்னைக்குன்னு பார்த்து பயங்கரமாக இடி மின்னல் மழைன்னு காட்டையே எல்லா விலங்குகளும் பயப்படுற மாதிரி உலுக்கி எடுத்துருச்சு.
அதே காட்டில் தான் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு குருவி கூடு கட்டி நிறைய முட்டைகள் எல்லாம் இட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த குருவிக்கு அந்த முட்டைகள் எல்லாம் எப்போ பொரியும், தன்னோட குஞ்சுகளை எல்லாம் எப்போ அள்ளி அணைச்சி போனும் ரொம்ப ஆர்வமாக ஆசையாக காத்துக்கிட்டு இருந்துச்சு. முட்டைகள் எல்லாம் பொரியறதுக்குள்ள காட்டுக்குள்ளே போய் உணவு தேடிட்டு வந்துடலாம் அப்படின்னு அந்த குருவி பறந்து போயிடுச்சு. அந்த குருவி போன நேரத்தில் ஒரு காகம் வந்து அந்த முட்டைகள் எல்லாம் சாப்பிட்றதுக்காக வந்து உட்கார்ந்தது. அந்த காகத்துக்கு குருவி அங்கே கூடு கட்டியிருக்கிறதும் முட்டையிட்டு தன்னோட இனத்தை பெருக்கிறதும் சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அந்த காகங்கள் தான் அந்த காட்டில் இருக்கிற எல்லா மரத்தையும் ஆளணும் அப்படின்னு நினச்சிது. குருவி கூடு கட்டி முட்டையிட்டு வச்சிருக்கிறது அந்த காகத்துக்கு பிடிக்கல. எப்போ பார்த்தாலும் குருவிங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தது. இந்த விஷயத்தையெல்லாம் குருவி தன்னோட நண்பனான குயில்கிட்ட சொல்கிறதுக்காக போச்சு. எப்போ பார்த்தாலும் இந்த காகம் எங்கள் கிட்டே சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது, என்னோடய முட்டைகளை அது ஏதாவது பண்ணிருமோன்னு பயமாக இருக்குது. இப்போ கூட என்னோடய முட்டைகளை நான் தனியாக தான் விட்டுட்டு வந்திருக்கிறேன். நான் முட்டையிடுறதும் எங்களோட இனத்தை பெருக்கிறதும் இந்த காகத்துக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் எவ்வளவோ பாசமாக கெஞ்சி கூட பார்த்துட்டேன், ஆனால் இந்த காகம் கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னு குருவி தன்னோட நண்பன்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் அங்கே வந்த காகம் குருவிகளோட முட்டைகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. முட்டைகள் எல்லாம் எப்போ பொரியும், எப்போ சாப்பிட்லான்னு ஆசையாக காத்திருக்கிறியா? இப்போ பாரு, என்னோடய வாயில் உன் முட்டைகள் எல்லாம் எப்படி பொரிஞ்சிருக்குது அப்படின்னு எல்லா முட்டைகளையும் சாப்பிட்டுட்டு காகம் அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. அந்த கூட்டில் வெறும் கூடாக தான் இருந்தது. எல்லா முட்டைகளையும் காகம் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. முட்டைகளை சாப்பிட்ட காகம், இனிமேல் உன்னோட இனத்தை நீ எப்படி பெருக்கிறன்னு நான் பார்க்குறேன். நான் பண்ணின இந்த வேலையினால் நீ இந்த காட்டை விட்டே ஓட போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு. காகம் போனதுக்கப்புறம் குருவி தன்னோட மரத்துக்கு வந்தது. அங்கே வந்து பார்த்தா அதனோட கூட்டில் ஒரு முட்டைகள் கூட இல்லை. அதை பார்த்த குருவிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. என்னடா இது, நம்ம போகும்போது நம்மளோட முட்டைகள் எல்லாம் இங்கே பத்திரமாக தானே இருந்தது, இப்போ எப்படி காணாமல் போச்சு? ஒருவேளை பாம்பு வந்து முழுங்கியிருக்குமோ அப்படின்னு என்னென்னமோ கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா தான் இந்த குருவிக்கு தெரிய வருது, தன்னோட முட்டைகள் எல்லாத்தையும் இந்த காகம்தான் சாப்பிட்ருக்கணும். இந்த காகம்தான் என்னோட இனத்தை நான் பெருக்கவே கூடாதுன்னு நினச்சிது. நான் எவ்வளவு ஆசையாக இருந்தேன் என்னோட முட்டைகளில் இருந்து குஞ்சுகள் பொரியும், அந்த குஞ்சுகளை நான் அள்ளி அணைக்கலான்னு. ஆனால் இப்போது என்னோட ஒரு முட்டைகளை கூட நான் என்னால் பாதுகாக்க முடியாமல் போயிடுச்சு. எல்லா முட்டைகளையும் இந்த காகம் சாப்பிட்ருச்சு அப்படின்னு இந்த குருவி தன்னோட இயலாமையை நினச்சி ரொம்ப அழுதுகிட்டே இருந்தது. காலையில் போகும்போது அது என்னெல்லாம் பேசிச்சோ அதையெல்லாம் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தது. மற்ற எல்லா விலங்குகளும் இந்த காட்டில் வாழ்ந்து அதனோட இனத்தை பெருக்கிற மாதிரி தான் நானும் இந்த காட்டில் வாழ்ந்து தன்னோட இனத்தை நான் பெருக்கிட்டு இருந்தேன். ஆனால் இது ஏன் இந்த காகத்துக்கு கொஞ்சமும் பிடிக்கல? நான் வந்ததுலேருந்தே அது என்னை இங்கிருந்து துரத்தணுன்னே ஒரு குறியாக இருந்தது. ஆனால் இப்போது என்னோடய எல்லா முட்டைகளையும் சாப்பிட்டு என்னோடய இனத்தையே முழுக்க அழிச்சிருச்சு. என்னோடய முட்டைகள் இல்லாத இந்த கூட்டை என்னால் பார்க்கவே முடியல. இப்போ என்னோட கணவர் வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு அந்த குருவி உட்காந்து அழுதுகிட்டே இருந்தது ரொம்ப நேரமாக. எவ்வளவு நேரம் அழுதும் அந்த குருவிக்கு மனசு ஆறவே இல்லை. தன்னோட முட்டைகளை இந்த காகம் இப்படி சாப்பிட்ருச்சே அப்படின்னு நினச்சி நினச்சி அந்த குருவி பாவம் ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருந்தது. பாவம் அதுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட அந்த இடத்துல யாருமே வரலை. குருவி அழுது ஓஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு முடிவெடுத்தது. இனிமேல் இந்த காட்டில் நம்ம இருக்கவே கூடாது. நம்மளோட முட்டைகளை சாப்பிட்ட இந்த காகம் இனி என்ன வேணால் பண்ணுறதுக்கு தயங்காது. உடனே நம்ம இந்த மரத்தை விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவிங்க ரெண்டும் அந்த மரத்தை விட்டு மட்டும் இல்லை அந்த காட்டை விட்டே கிளம்பி போயிருச்சுங்க. பாவம் அந்த குருவிங்க ரெண்டும், அதுக்கு ரெண்டத்துக்கும் அந்த காட்டை விட்டு போகிறதுக்கு கொஞ்சமும் இஷ்டம் இல்லை. ஆனால் அந்த குருவிங்க மறுபடியும் அங்கேயே இருந்தால் இந்த காகம் அதனோட இனத்தை வளரவே விடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டும் பறந்து போயிடுச்சு. உடனே காகம் இது எங்கே தான் போகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக அதை பின்தொடர்ந்து பின்னாடியே போயிட்டு இருந்தது. இந்த குருவிங்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை இந்த காகம் பண்ணினால கொஞ்ச நேரத்திலேயே பயங்கரமாக இடி மின்னலோட பெரிய மழை வந்தது. அந்த மழைக்காக இந்த காகத்தோட கூட்டுக்கிட்ட ஒதுங்கின குரங்குங்க நிறையா காகத்தோட கூடையே பிச்சு போட்டுருச்சு.
இது தெரிஞ்ச காகம் ரொம்ப வேகமாக அதனோட கூட்டுக்கு அழுதுகிட்டே போகுது. ஐயையோ, என்னோட முட்டைகள் எல்லாம் அதில் இருக்குமே, என்னோட குஞ்சுகள் எல்லாம் ரொம்ப பாவமே அப்படின்னு ரொம்ப கதறிக்கிட்டு பயந்துக்கிட்டே போச்சு. அதனால் நம்ம அடுத்தவங்களுக்கு கெட்டது நினச்சா நம்மளுக்கும் கெட்டது தான் நடக்கும். இந்த கதையிலிருந்து என்ன புரியுது? தன்வினை தன்னை சுடும். இந்த காகம் குருவியோட முட்டைகள் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுச்சு, அதனோட இனத்தையே அழிச்சுது. அதுக்கு பதிலாக அதே மாதிரி இந்த காகத்தோட கூடும் அதனோட முட்டைகளும் இல்லாமல் காகத்தோட இனமும் அது பெருக்க வச்சிருந்த அதனோட முட்டைகளும் உழைஞ்சி காணாமல் போயிடுச்சு. குருவியோட இனத்தை இந்த காகம் அழிக்கணும்னு நினச்சிது, ஆனால் கடைசியாக காகமோட இனமும் அழிஞ்சு போச்சு. அதனால் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம இருந்தால் அதுவே பெரிய நல்லது.